ஸ்மார்ட் திரை நேயர்களுக்கு வணக்கம். ஒரு 3000 வருஷங்களுக்கு முன்னாடி வட ஆப்பிரிக்கா பகுதியில் பெர்பர் அப்படின்ற பழங்குடியினத்தை சேர்ந்த மக்கள் வாழ்ந்திருக்காங்க. இந்த மக்களை மாஷினிஷா அப்படின்ற மன்னர் ஆட்சி செய்து வந்திருக்காரு. அந்த மன்னர் இறந்து போனதுக்கப்புறமா அவருடைய கல்லறையை பொக்கிஷ மாதிரி பாதுகாத்துட்டு வந்திருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த கல்லறையை தோண்டி பரிசோதனை செஞ்சப்ப அந்த அரசன் உடலோடு சேர்ந்து ஏராளமான பானைகளும் புதைக்கப்பட்டிருக்கிறது தெரிய வருது. அதையெல்லாம் சோதனை செஞ்சு பார்த்தப்ப அதுக்குள்ளே கஸ்கஸ் அப்படின்ற உணவுப் பொருளினுடைய பதிமங்கள் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அந்த மன்னர் விரும்பி சாப்பிட்ட உணவையும் தயார் செஞ்சு அதையும் சேர்த்து புதைச்சிருந்திருக்காங்க அந்த மக்கள். அதாவது ஒருத்தவங்க இறந்து போகிறப்ப அவங்க விரும்பி சாப்பிட்ற உணவுப் பொருட்களையும் செஞ்சு புதைக்கிறது அப்போ வழக்கமாக இருந்திருக்கு. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது இந்த கஸ்கஸ் அப்படின்ற உணவு தயாரிக்கிறதுக்கு பயன்படுற பிரதானமான ஒரு சிறுதானியத்தை பற்றி தான். தம்ப்னெயில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோளத்தை பற்றிய சில தகவல்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அன்றாட உணவு, கால்நடை தீவனம், மதுபானம் தயாரிக்கன்னு நிறைய விஷயங்களுக்கு மூலப்பொருளாக இருக்குது சோளம். சிறுதானியங்கள்லையும் சிறப்பான ஒரு இடத்தை பெற்றிருக்கு. ஆதி காலத்து உணவு தானியமாக இருக்கிற சோளத்தினுடைய பூர்வீகம் கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிற எத்தியோப்பியா. பஞ்சம் நிறைந்திருக்கிற சூடான் எல்லை பகுதியில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் பழங்கால சோளத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது கிமு 8000 முந்தையது அப்படின்னும் தெரிய வந்திருக்கு. எத்தியோப்பியாவை சேர்ந்த குஷிட்ஸ் அப்படின்ற பழங்குடி மக்கள் முதல்ல கோதுமை பார்லியோட சேர்ந்து சோளத்தையும் பயிரிட்டிருக்காங்க. எத்தியோப்பியாவில் இருந்து சூடானுக்கும் அங்கே இருந்து ஆப்பிரிக்க கண்டத்தினுடைய மேற்கு பகுதிகளுக்கும் சோளம் போகிருக்கு. அங்கே சோள விவசாயம் நல்லா கொடிகட்டியும் பறந்திருக்கு. 17வது நூற்றாண்டில் ஆப்பிரிக்காவில் அடிமை வியாபாரம் உச்சத்தில் இருந்திருக்கு. அப்போது அமெரிக்கர்கள் ஆயிரக்கணக்கான அடிமைகளை விலைக்கு வாங்கி கப்பலில் ஏற்றிக்கிட்டு அவங்களுடைய நாடுகளுக்கு கொண்டு போயிருக்காங்க. அந்த மக்கள் அங்கே இருக்கிற கடுமையான பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய உடல் ஊட்டத்துக்காக சோளத்தில் தயார் செய்த உணவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்காக ஆப்பிரிக்காவில் இருந்து அடிமை மக்களை எடுத்துக்கிட்டு போகிறப்பவே சோளத்தையும் கொண்டு போயிருந்திருக்காங்க. இப்படி தான் அமெரிக்காவுக்கு சோளம் வந்திருக்கு. அதனால தான் அமெரிக்க வரலாற்றுகளில் சோளம் ஒரு முக்கியமான இடத்தையும் பெற்றிருக்கு. இந்தியாவுக்கு சோளம் எப்படி வந்தது, எப்படி அறிமுகமானதுன்றதுக்கெல்லாம் சரியான விடை இன்னும் கிடைக்கல. ஆப்பிரிக்க கண்டத்தில் இருந்து அரேபிய வணிகர்கள் மூலமாக இந்தியாவுக்கு சோளம் வந்திருக்கலாம் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. பழங்கால இந்தியாவில் காடுகள் போல சோளம் அடர்ந்து வளர்ந்திருந்ததா வரலாற்று யாத்ரீகர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இந்தியாவில் நடந்த அகழ்வாராய்ச்சிகள்லையும் சோளம் தொல்லியல் எச்சங்களாக கண்டறியப்பட்டிருக்கு. ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூருக்கு பக்கத்தில் இருக்கிற அகர் அப்படின்ற பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட சோளம் கிமு 1725 வருஷத்தை சேர்ந்ததாக கணிக்கப்பட்டிருக்கு. ஆனால் கிமு 1500 ஆண்டுகள்லேயே சோளத்தில் தயார் செய்யப்பட்ட பதார்த்தங்கள் பயன்பாட்டில் இருந்திருக்கு அப்படின்றதும் தொல்லியல் ஆய்வாளர்களால் தெரிய வந்திருக்கு. மகாராஷ்டிரா மாநிலம் பிரபாகரா நதிக்கரையில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் கிமு 18வது நூற்றாண்டு சேர்ந்த சோளம் கண்டறியப்பட்டிருக்கு. மொகஞ்சதாராவை ஆய்வு செய்த ஆய்வுக்குழுவினர் சிதிலமடைந்த ஓவியங்களை எடுத்திருந்திருக்காங்க. அந்த ஓவியங்களில் சோள கதிர்களுடைய படங்கள் இருந்திருக்கு. இந்த பதிவினுடைய ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா, ஒரு மன்னரோட சேர்ந்து கஸ்கஸ் அப்படின்ற உணவையும் புதைச்சி வச்சிருக்காங்கன்னு. அந்த உணவு பதார்த்தம் ஆதி காலத்து சோள உணவினுடைய பெருமையை சொல்றதா இருக்குது. இது ஆப்பிரிக்க நாடுகளில் பிரபலமான கலவை சொறு வகை. இதனுடைய மூல உணவு தானியமே சோளம்தான். சைவம் அசைவம்னு ரெண்டு வகையிலையும் சமைக்கப்படுது. ஆப்பிரிக்க மக்களால் இன்னைக்கும் கூட சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இது இருக்குது. இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லையுமே சோளம் பயிரிடப்படுது. குறிப்பாக தமிழகத்தில் ஆண்டுக்கு சுமார் 2.20 லட்சம் டன் சோளம் உற்பத்தி ஆகுது. கோடை காலத்தில் பயிரிடுறத சித்திரை சோளம் அப்படின்னும், பனிக்காலத்தில் பயிரிடுறத பனி சோளம்னு அழைக்கிறாங்க. திருச்சி, பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களில் வெண் சாமரச்சோளம் அப்படின்றது அதிக அளவில் பயிரிடப்படுது. தென்மேற்கு பருவமழையை அடிப்படையாக வச்சு மழைக்கு முன்னால் பயிரிடப்படுற சோளத்தை முன்பட்ச சோளம்னும், மழைக்கு அப்புறமா பயிரிடப்படுற சோளத்தை பின்பட்ச சோளம் அப்படின்னும் அழைக்கிறாங்க. சோளத்தினுடைய தண்டு பகுதி கொஞ்சம் இனிப்பு சுவையோடு இருக்கும். கால்நடைகளுக்கு இது தீவனமாக பயன்படுத்தப்படுது. கரும்பு போல இதுலேயும் இனிப்பு சுவை இருக்கிறதுனால இனிப்பு தன்மை கொண்ட ஒரு புதிய வகை சோளத்தை அமெரிக்கர்கள் உருவாக்குனாங்க. இதில் இருந்து இனிப்பு சாறை ரெடி பண்ணி அதில் இருந்து பிஸ்கட், கேக் மாதிரியான பொருட்களை தயாரித்து உலகம் முழுவதும் பிரபலமும் படுத்தினாங்க. ஆனால் கரும்பு சாருக்கு நிகராக சோளத்தட்டை சாரால் வர முடியாமல் போயிடுச்சு. உங்கள் ஊர் பகுதிகளில் இந்த சோளத்தை என்ன பேர் சொல்லி அழைப்பாங்க அப்படின்றத சொல்லுங்கள்.